மீறளவைக்கும் கிமு 2560 ஆண்டுகளில் எகிப்திய பிரமிடுகள் கூறும் உண்மைகள். எகிப்திய பிரமிடுகள் நான்காம் பார்வை என்ற வண்ணனால் கிமு 2560 ஆண்டில் கட்டப்பட்டது. இந்த பிரமிடுகள் கிரேட் பிரமிட் ஆப் த கிஷா என்பதுதான் மிகப்பெரியது. இதனுள்ளே குபு என்ற மன்னரின் கல்லறையும் அதன் அருகே மூன்று சிறிய கல்லறைகளும் உண்டு. அவை மன்னரின் மனைவிகளுடையது. கல்லறைக்குள் பாரோ மன்னரின் உடல் பதப்படுத்தும் மம்மி வைத்திருக்கிறார்கள். பொதுவாக பாரோ வம்சாவளி மன்னர்கள் இறந்துவிட்டால் அவர்களது உடல்களை பதப்படுத்தி கல்லறைகள் வைத்து விடுவார்கள். இப்படி மம்மியாக மாற்றுவதற்கு சில வழிமுறைகள் இருக்கின்றன. அதன்படி இறந்த நபரின் உடலை துணியால் சுற்றி கட்டுவார்கள். உடலை அப்படியே வைத்தால் தோல் சதையெல்லாம் கிருமிகளால் அரிக்கப்பட்டுவிடும். பின்னர் வெறும் எலும்புக்கூடு மட்டுமே மீதி இருக்கும். உடலை பக்குவப்படுத்தி ரசாயனங்கள் ஊற்றி பாடம் செய்வதால் உடல் பாதுகாப்பாக இருக்கும். இப்படி மம்மி செய்வது ஒன்றும் சுலபமாக காரியமில்லை. மிகவும் செலவு பிடிக்கும் விஷயம். இறந்த நபரின் உடலை ஒரே நாளில் மம்மியாக்கிவிட முடியாது. இதற்கு குறைந்தபட்சம் 70 நாள் தேவை. எகிப்தியர்கள் மனிதன் இறந்த பின்னும் அவனுக்கு வாழ்க்கை உண்டு என்று நம்பினார்கள். அந்த வாழ்வு மம்மி என்ற உடல் அவசியம் என்று நினைத்தார்கள். சாதாரணமாக மக்களின் உடல்களை பதப்படுத்தி மம்மி செய்வது முடியாத காரியம். அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், உயர் அதிகாரிகள், செல்வந்தர்கள் இறந்து விட்டால் மட்டுமே மரணத்திற்கு பின் உடல் பதப்படுத்தினார்கள். ஒரு உடலை மம்மியாக மாற்றுவதற்கு முன் இறந்தவர்களின் உடலில் இருந்து இதயம், நுரையீரல், சிறுநீரகம், குடல், மூளை போன்றவற்றை நீக்கிவிடுவார்கள். அப்படி நீக்கிய உறுப்புகளை பறவை, நரி, கோமாரி, மனிதத்தரை போன்ற உருவ அமைப்பு கொண்ட ஜாடிகளை போட்டு பத்திரப்படுத்துவார்கள். மூளையை அந்த காலத்தில் உபயோகம் இல்லாத ஒரு உறுப்பாகத்தான் நினைத்தார்கள். அதனால் மூளையை மட்டுமே குப்பையில் வீசிவிடுவார்கள். உடலை மம்மியாக பாடம் செய்த பின் மக்களின் அஞ்சலிக்காக பொது இடத்தில் வைத்து மத சடங்குகள் நடத்துவார்கள். பின்னர் மம்மியை அதன் உறுப்புகளை இருக்கும் ஜாடிகை பிரமிடுக்குள் வைத்து விடுவார்கள். அவற்றுடன் நகைகள், பணம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களையும் வைத்து விடுவார்கள். இறந்த பின் வாழும் வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவைப்படும் என்று அவர்கள் நம்பினார்கள். கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு மம்மி செய்யும் பழக்கத்தை விடாமல் கடைபிடித்து வந்தனர். மொத்தம் 70 லட்சம் மம்மிகள் இருக்கின்றன. அதில் நிறைய மம்மிகள் நகைக்காகவும் பணத்துக்காகவும் திரர்களால் திருடப்பட்டு பாழாகி விட்டன. பாரோ மன்னர்களின் 3 மம்மிகள் தான் முழுமையாக கிடைத்திருக்கின்றன. அந்த மம்மிகளுடன் 5000 ஆண்டுகளுக்கு மேல் கம்பீரமாக நிற்கும் பிரமிடுகள் 23 லட்சம் பிரமாண்ட கற்கள் கொண்டு கட்டப்பட்டது. ஒவ்வொரு கல்லும் 2 டன் முதல் 30 டன் எடை கொண்டது. சில கற்கள் 70 டன் எடையை விட கூடுதலாக உள்ளன. இன்றைய விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் நிறைந்த உலகில் கூட இப்படி ஒரு பிரமிடை உருவாக்க முடியுமா என்பது சவாலான உண்மைதான். இறந்த நபரின் உடலை ஒரே நாளில் மம்மியாக்கிவிட முடியாது. இதற்கு குறைந்தது 70 நாள் தேவை. எகிப்தியர்கள் மனிதன் இறந்த பின்னும் அவனுக்கு வாழ்க்கை உண்டு என்று நம்பினார்கள். அந்த வாழ்வுக்கு மம்மி என்ற உடல் அவசியம் என்று நினைத்தார்கள். எகிப்திய பிரமிடுகள் 4ஆம் பாரோ என்ற மன்னனால் கிமு 2560 ஆண்டில் கட்டப்பட்டது. இந்த பிரமிடுகள் உலகத்தில் கூட இப்படி ஒரு பிரமிடை உருவாக்க முடியுமா என்பது சவாலான உண்மைதான்.